பகவான் இந்த உடலை படைக்கிறப்ப அதை ஒரு லாவோட படைச்சார், கோல்டன் ரேஷியோ அப்படின்னு. எத்தனை வருஷமா, 20-30 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தூக்கும் சக்தி, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்ப உங்கள்கிட்ட பேசலாம். உங்களுடைய வாழ்க்கையில உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு உண்டான தைரியத்தை கொடுக்கறது சோர்ஸா, அதுதான் கண்ணுங்களா இங்க இருக்கு நான் போட்டிருக்கேன். குருச்சரணம், இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், அது மட்டுமில்ல என்னுடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா உடம்பும் பெற்று எல்லா தீர்க்காயுஷா வாழணும்னு வேண்டிக்கிறேன். தீர்க்காயுஷ் பவ, தீர்க்காயுஷ் பவ, தீர்க்காயுஷ் பவ. இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா, நம்ம உடல், அடுத்தது மனசு, அடுத்தது என்னது நம்ம உணர்ச்சி பாவம், உடல் மனம் உணர்ச்சி. அது மட்டும் இல்லை, நம்ம கூடியிருக்க வீடு இருக்குல்ல அதுக்கும் மனசு இருக்கு, அதுக்கும் என்ன இருக்குது ஒரு உடல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு உணர்ச்சி இருக்காருன்னா அது நீங்கள் வைக்கிற பொருளை பொறுத்து தான் உணர்ச்சிகள் வரும். புரிஞ்சிச்சா? ஒரு ரோஸ் அக்கில் வச்சா அழகாக இருக்கல, அதான் உணர்ச்சி பாவம். புரிஞ்சிச்சா? அப்போ வீடு, இந்த மூன்றையும் என்ன சக்தியை கூட்டுற ஒரு பொக்கிஷத்தை பற்றி பேச போகிறேன். இந்த மூன்றுக்கு உடல் மனம் வீட்டை இல்லையா, அந்த சக்தியை கூட்டு ஒரு பொக்கிஷம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன், ஒரு மனிதன் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே ஒரு கோணங்களில் தான் இருக்கும். நம்ம அதை என்ன சொல்லுவோம், காடினுடைய அது வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், கடவுளின் கோல்டன் ரேஷியோ. இப்போ இந்த மூக்கு எனக்கு இங்கே இருக்குது, இந்த மூக்கு யாருக்காவது பின்னால் இருந்தால் எப்படி இருக்கும், வைக்கக்கூடாது. இட்ஸ் அ கஸ்டம்ஸ். யாராவது கடவுள்கிட்ட சொன்னாங்களா, ஏடே மூக்கு இவ்வளோதாட்டாக இருக்கணும், கண் இங்கே இருக்கணும்டா, வாய் இங்கே இருக்கணும்டா, கை இங்கே இருக்கணும்டா, அப்படிலாம் கேட்டுட்டாங்களா? என்னுடைய ஆஸ் காட கிடையாது, கிடையாது. ஆனால் கடவுள் கரெக்டாக வச்சார், கண்ணுடைய இமைகள் ரெண்டுக்கு கூட என்ன டிஸ்டன்ஸு, அது எல்லா மனிதர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். டூ ஃபர்கெட் இட், நான் சொல்கிறதெல்லாம் சயின்ஸ். இந்த கண் உங்கள் உங்கள் இமை இருக்கு இல்லையா, இமைக்கு நடுவில் கருவடி இருக்கு இல்லையா, அது நடுவில் கைது, அது ரெண்டு டிஸ்டன்ஸு எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படின்னா ஸ்குண்டைம்பிங்க இல்லையா, கண் அப்படி போயிருந்துச்சுன்னா ஸ்குண்டுங்க இல்லை, பார்வை சரியில்லைம்பாங்க, பொண்ணுக்கு பார்வை சரியில்லைன்றாங்க, கரெக்ட். சரி, அது போச்சு. இங்கேருந்து இந்த இடம், இந்த இடத்துலேருந்து இந்த இடம், புரிஞ்சிச்சா? இங்கேருந்து இந்த இடம் எல்லாம் அளவு. சில பேர் இப்போ கை, கை வந்து கால் வரைக்கும் நீண்டிருந்தால் எப்படி இருக்கும், கால் வரைக்கும் கை இருந்தால் என்ன என்ன கட்டு போச்சு அப்படி இல்லையே, கம்மி கை கண்ணுங்களா கரெக்டாக இருந்தோம். இப்போ அது, அது மட்டும் இல்லை, பகவான் இந்த உடலை படைக்கிறப்ப அதை ஒரு லாவோட படைச்சார், கோல்டன் ரேஷியோ அப்படின்னு. இந்த இடம் இப்படித்தான் இருக்கும், இது இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு ரேஷியோல படைச்சார். நம்மளை மட்டும் இல்லை, இப்போ இந்த ஸ்டோனை படைச்சிருக்காருன்னா இது கார்னட், கார்னட் இந்த ஸ்டோன், இந்த கார்னட்னுடைய உடச்சி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் கூட ஒரே மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த குவார்ட்ஸ் இதை உடச்சி பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். புரிஞ்சிச்சா? எல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். எது ஒன்று ஆர்கனைஸ்டாக இல்லையோ அது அழிஞ்சு போகும். ஆர்கனைஸ்டாக இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நல்லா நீங்களாம் புரிஞ்சுக்கணும், ஒன்றொன்றுக்கு ஒன்று டிகிரியில் தான் அமைக்கப்பட்டு இருக்குதும், அதுவும் கோல்டன் ரேஷியோவில் தான் இருக்கும். ஒரு தாமரப்பு இருக்குது, ஒரு வந்து ரோஜாப்பு இருக்குன்னா அடுக்கடுக்கு 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 அப்படி வச்சு வாங்கவே ஒன்றனே திருச்சா படைச்சி வச்சுருக்கார். புரிஞ்சிச்சா? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போகிறேன் என்னதுன்னா, உங்களுக்கு அக்கார்டிங் டு இதெல்லாம் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறேன், நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா? நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கண்ணுக்கல நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நான் வந்து காசுக்காகலாம் சொல்லலை, இது என்னுடைய ரேக்கி பாடம், செகண்ட் இயர் பாடம். இது இருந்ததுன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இது உங்களுக்கு உபயோகமாகும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங், லிட்டில் ஸ்ட்ராங் டுடே, ஐம் சாரி, பிகாஸ் இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியாமல் போச்சுன்னா எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, இது உங்க வாழ்க்கையில காப்பாற்றும் நம்மளை, ஏன்னா இதுக்கு அந்த அளவு பவர் இருக்கு. இந்த அளவு தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் வாட் ஐம் கோயிங் டு டெல் யூ. புரிஞ்சுதா? இதை உங்களை மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே சொல்லுங்க, பிகாஸ் திஸ் ஆல் சயின்ஸ் ஐம் டெல்லிங் யூ. ஐம் யூசிங் இட் ஃபார் த பாஸ் ஐ பீன் யூசிங் இட் ஃபார் த பாஸ் எத்தனை வருஷமா, 20-30 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தூக்கும் சக்தி, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போறேன். இதை நான் சாதாரணமாக ஓசியாக கொடுக்கறதுனால அதுக்கு சக்தி இல்லைன்னா இருக்காது கண்ணுங்களா, ஏன்னா
நான் கொடுத்துருக்க அத்தனை சப்ஜெக்டையும் நான் ஊசியாக தான் கொடுத்துருக்கேன். எல்லா மக்கள் நல்லா இருந்த மாட்டாங்களா இந்த காலகட்டத்தில்னு எனக்கு அதெல்லாம் பணம் பண்ணணும்னு நினச்சிருந்தா எங்கேயோ போயிருந்துருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை சில்ட்ரன், ஐ லவ் யூ ஆல், தட்ஸ் வாட் ஐ எம் கிவிங் யூ ஃப்ராங்க்லி. ஓகே சார், அடுத்தது பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்து பேர் என்ன, கிரிட், ஜிஆர்ஐடி கிரிட். இந்த கிரிட்டுங்கிறது எங்கேயோ இல்லை, நம்ம உடம்புலேருந்து ஆரம்பிக்குது. ஏன், நீங்கள் பிறக்கும் முன்னாலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு செல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஃப்ளவர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளவர் ஆஃப் லைஃப்பை காட்டுறேன். நான் உங்களை வளர்த்துறது இல்லை, தீர்காயுஸ் பவன் சொல்கிறேன்ல, அந்த தீர்காயுசாக இருக்கணுமேங்கிற அந்த ஆதங்கத்தில் நிறையா விஷயங்களை சொல்கிறேன். அதனுடைய தன்மை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சார் தான் சில சொல்லலாம், அது கடவுளுடைய கொடுப்பாரு. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடவுள் அந்த கொடுப்பை உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அந்த கொடுப்பனையை கொடுப்பீங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? நவ் ஹீலிங் கிறிஸ்டல் கிரில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதுதான் நீ பார்க்க முன்னால் இருந்த கதை. ஃப்ளவர் ஆஃப் லைஃப், ஸ்ட்ரீட் ஆஃப் லைஃப், ஃப்ரூட் ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்லாம் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளவர் ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க. இதுக்குள்ளே இந்த உலகமே அடக்கம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் என்ன ஷேப்பு கொண்டாந்தாலும் அந்த ஷேப் அதுக்குள்ளே இருக்கும். டைமண்டாக இஸ்பனா டொக்கா டொக்கா என்ன வேணுமா கொண்டு வாங்க அதுக்குள்ளே இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்படுறதுன்னா ஹெக்ஸகான். ஹெக்ஸகான் அப்படின்னா அருங்கோணம் அப்படின்னு அர்த்தம். இந்த அருங்கோணத்தின பிரயோஜனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அருங்கோணம் உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நான் இதை வரைஞ்சிருக்கேன். ஒரு மனிதன் அவருக்கு எத்தனை சக்கரம் ஆச்சுமோ, அவங்களுக்கு தெரிஞ்சு 7 சக்கரம் 6 சக்கரம் பேசுவாங்க. நான் பேசுறது மினிமம் வந்து 9 சக்கரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னோட நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். மேலே கொடுத்துருக்கேன், மேலே என்ன சோல் ஸ்டார் அப்படின்னு இருக்கும். மேலே சோல் ஸ்டார், இங்கேருந்து 2 அடிக்கு மேலே சோல் ஸ்டார்னு ஒன்று இருக்கும். அதே போல் கால், நீங்கள் நடந்து போயிட்டே இருப்பீங்க, உங்கள் காலு கீழே ஒரு சக்கரம் வேலை செய்யுது, அதுக்கு பேர் வந்து என்னன்னா எர்த் ஸ்டார்னு பேர். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த சோல் ஸ்டார் என்ன வேலை செய்யுது, எர்த் ஸ்டார் என்ன செய்யணும்னா, நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் நடந்துக்கிறது, நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிற நன்மைகள், அடுத்தவங்களை திட்டுறது எல்லாம் இங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சிச்சா? அடுத்தவங்களை மனசாக நம்ம வெறுக்கடிக்கிறீங்கல்ல, அது அடுத்தவங்களை வந்து சோகப்படுத்துறது, இது எல்லாமும் இங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தாய் தகப்பனுக்கு சோர்வான கணக்கு ஜாஸ்தியாக இருக்கும். எவன் ஒருவ பித்ரு தர்ம தைரியம் அவனோட கணக்கு இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். புரிஞ்சிச்சா? பித்ரு தர்மம் செய்யாதவன், தாய் தகப்பனுக்கு சோறு போடாதவன், தாய் தகப்பனை கவனிக்காதவங்க, மனைவியை கவனிக்காதவன், குழந்தைகளை கவனிக்காதவன், எல்லாருடைய கணக்கு வழக்கும் இங்கே எழுதப்படுகின்ற என் அருமை செல்லங்களாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்துருச்சா? நீங்கள் பேசுறது, நீங்கள் செய்கிறது எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்ரி திங் வில் பீ தேர். நீங்கள் நினைக்கலாம் நிறையா ப்ளஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன செய்யப்போது, மைனஸ், நோ சான்ஸ். மைனஸ்க்கு அனுபவிச்சு தான் ஆகணும், ப்ளஸ்ஸை ப்ளஸ் அனுபவிச்சு தான் ஆகணும். புரிஞ்சிச்சா? அது எதாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ சோர்ஸ் ஆர் கீழே பூமிக்கு அடியில் எல்லாம் சொல்லுவாங்களே, கொஞ்சம் இறங்கி வாப்பா பூமியில் நட அப்படிம்பாங்க. அதுதான் அது ஸ்டோல் ஸ்டார். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு உண்டான தைரியத்தை கொடுக்கறது ஸ்டோல் ஸ்டார். அதுதான் கண்ணுங்களா இங்கே இருக்கு நான் போட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கையை விரிச்சு அப்படி இருந்தீங்கன்னா, இப்போ கையை விரிச்சு ரெண்டு காலையும் இருந்தாலும் விரிச்சுக்கிறீங்க, காலை சும்மா அப்படி விரிச்சுக்கிட்டீங்கனாலே போகிறோம். ரெண்டு காலை இப்படி விரிச்சு கையை விரிச்சு நின்னீங்கன்னா, இந்த ரெண்டே சேர்த்தாலும் இந்த தலையருக்கு மேலே இருக்கிற சோல் ஸ்டார் கீழே கட்ஸாக சேர்த்திங்கன்னா இந்த ஹெக்ஸகான்ற அருங்கோணம் வந்துவிடும். இந்த அருங்கோணத்தின் மகிமைகள் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இல்லை சார், உங்கள் நுரையீரல் தெரியும் இல்லையா, உங்கள் நுரையீரல் இருக்குது, அந்த நுரையீரல் சேம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். புரிஞ்சிச்சா? ஹெக்ஸகான் சேப்பில் தான் அங்கே இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்து அது ரொம்ப முக்கியம், தேன்கூடு பார்த்துருக்கீங்களா? தேன்கூடு என்ன, தேன்கூடு பார்த்தீங்கன்னா அந்த தேன்கூடுலேயும் இதே மாதிரி பேட்டர்ன், தேன்கூடுலையும் அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். சரி, அதுதான் போச்சு. இந்த டிராகன் ஃப்ளை தும்பின்னு சொல்லுவீங்களே, அதை நல்லா அப்படியே கண்ணு கொண்டு பாருங்கள், அந்த தும்பியில் கூட இந்த பேட்டர்ன் இருக்கும். தட்டான் தட்டான் கண்ணு வந்து இது மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ளவர் ஆஃப் லைஃப் நான் சொல்லிவிட்டேன், ரோமன் கிரீக் இந்த நாட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கெக்ஸகா மாதிரியில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்து இப்படித்தான் வாழ்க்கையாக்கே வச்சுருப்பாங்க.
ஏன்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்குது அப்படின்னா வால் கிளாக் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஹெக்ஸாகிராம் வந்து கிரிட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ கிரிட்டை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு ஒரு முக்கியமான நம்பர் நீங்கள் எழுதி வச்சுக்கணும், 4 9 8 1 6. இது வந்து எப்படின்னா மூணே கொடுக்கும், ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ். இந்த மூணு வேணும்னா 4 9 8 1 6, 4 9 8 1 6 இந்த நம்பர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்போ இதை எப்படி உருவாக்க போகிறோம்? இப்போ பெரும்பாலும் நீங்கள் டைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் முன்னாள் இருக்க கண்ணாடி உடஞ்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம கார்களெல்லாம் கண்ணாடி செட்டறி கிடைக்கும், அப்படி பூரா ஹெக்ஸாகனல்லே செட்டறி கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அது நட்டு பார்த்துருக்கீங்களா? நட்டு டைட்டாக அடிக்கணும்னா நட்டு போட்டு அதெல்லாம் இந்த அருங்கோணத்தில் தான் இருக்கும். சிக்கு சிக்கு சிக்குன்னு வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது நட்டெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, டைல்ஸு டைல்ஸ் எல்லாம் ஹெக்ஸாகனில் தான் இருக்கும் பெரும்பாலும். அடுத்து அதை உடச்சா பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்தது இந்த இன்னொரு மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை. இப்போ இந்த ஏரோப்ளேன் இருக்குது, ஏரோப்ளேனை கீழே எப்படி வச்சுப்பாரா? ஒரு ஹெக்ஸாகான் டைப்பில் தான் வச்சுருப்பாராம். ஏன்னா அப்போத்தான் அது நிறையா வந்து மக்கள் கொண்டு போகிற எல்லா டப்பாஸும் அடக்க முடியும் அப்படின்னு ஏரோப்ளேனில் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இடம் உங்களுக்கு நிறைய இடம் வேணும்னா இந்த பேட்டர்ன் சூப்பர் பேட்டர்ன் நிறைய இடம் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேட்டர்னை தான் யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுவோம். தண்ணீர், பனித்தண்ணீர், ஐஸ் இது, அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸு, அது வந்து சீமா, அதெல்லாம் வந்து இந்த ஷேப் உடையது தான் வருகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எரிக்குழம்பு வந்து இருந்துச்சான், ஒரு ஒரு வருஷமே இருந்துச்சான், 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் எங்கே கலிஃபோர்னியாவில் அது எரிஞ்சு அப்படி விழுந்தது பார்த்தீங்கன்னா பிளேட்டே, அது எரிஞ்சு விழுந்த பிளேட்டே டாக் 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 ஹெக்ஸாகனாக இருந்துச்சான். சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனாவே தரை அப்படி பறந்து கிடக்கும். புரிஞ்சிச்சா? ஹெக்ஸாகனுங்கிறது ஆர்வப்பட்டை அப்படின்னு அர்த்தம், அருங்கோரம்னு அர்த்தம். சரியா பச்சா? இப்போ இப்படி இருக்குது, இது ஹெக்ஸாகனுடைய பதில் சொல்லிட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களா அதுதாங்க. இப்போ ஹெக்ஸாகனாலே அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, என்னென்னா உண்மை, காதல், ஒற்றுமை, நம்பிக்கை, கம்யூனிகேஷன். இது சனி கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனுடைய நாட்டு போல், சனி கிரகத்தோட நாட்டு போல் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பக்கெட்டில் வாட்டரை போட்டுட்டு கரு அப்படியே சுற்றுறீங்க அது என்ன பண்ணும், நல்லா அழகாக உயிர் சுற்றுறீங்கன்னா அது கடைசி இந்த ஹெக்ஸாகனை ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சிச்சா? அந்த இது மாதிரி ஃபார்ம் பண்ணி வரும், கம்ப்ளீட்டாக ஹெக்ஸாகனாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஹெக்ஸாகனை நாங்கள் பல வருஷமாக யூஸ் பண்ணுறோம். அப்படி எப்படின்னா அது மூணு விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுறோம். எப்படி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுறோம் இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், நாங்கள் காட்டக்கூடாது இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குது, இதுதான் பேர் கிரிட்டு. இது பேர் என்ன? கிரிட். இந்த கிரிட்டில் நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து என்னென்னா, ஒன்று வந்து கண்டென்சர், ஆர்கனைசர், சார்ஜர். உங்களுக்கு இந்த இருக்கு, இந்த இந்த ஸ்டோன் வந்து சார்ஜர், இந்த ஸ்டோன் எல்லாம் எனர்ஜைசர். அடுத்தது நடுவில் இருக்கிற வந்து கண்டென்சர். இது எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி ஜூன்னு பண்ணுது, இது எல்லாத்தையும் எடுத்து பொ அப்படின்னு அனுப்பும். இதெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் எனர்ஜைசர் இல்லை. இது நடுவில் இன்னும் ஒரு தனியாக இருக்கிற சார்ஜர், இது வந்து கண்டென்ஸ் பண்ணுறதுன்னா அதை கூட்டி கொடுக்குதுன்னு அர்த்தம், கூட்டி ஜுக்குன்னு அனுப்பும். இதை ஒரு வீட்டில் வச்சிங்கன்னா அடந்தீங்கன்னா அந்த அளவு கூடி இருக்கும். அது மட்டுமல்ல, இதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதி போட்டாலும் அது நடக்கும், அது ரேக்கியவே கொடுக்கும். அது பட் ரேக்கி மந்திரங்கள் போடணும், ரேக்கி மந்திரங்கள் போடாமல் அது வேறு விஷயம். நீங்கள் உங்கள் நகைகளை இதில் கட்டி வச்சிட்டிங்கன்னா நகைகளை க்ளீனாக இருக்கும். இதில் உங்கள் மெடிசின்ஸை வச்சிங்கன்னா மெடிசினுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாம் சரியாக போயிடும். புரிஞ்சா? இன்கம்பேட்டிபிலிட்டி பிட்வீன் த மெடிசின்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சரியாக போயிடும். புரிஞ்சிச்சா? அது மட்டுமல்ல, இது ஒரு வீட்டில் இருந்தால் வீட்டில் பேசும் தெய்வம். இது பேர் என்ன? பேசும் தெய்வம் நான் சொல்லிட்டேன். அப்பனா மிச்சது எல்லாத்தையும் நீங்கள் எனர்ஜினஸில் கேட்கணும். ஏன்னா எனர்ஜினஸில் இதை பற்றி பிரமாணமாக சொல்லுவாங்க. என்னுடைய கிரிட்டை பார்க்குறீங்களா எப்படி வச்சுருக்கேன்னு? இதுதான் என்னுடைய கிரிட்டை ஒன்று ஒன்றும், நான் இது மாதிரி 7 வச்சு கிரிட்டு வச்சுருக்கேன். இது ஒன்றே எவ்வளோ காஸ்ட்லி. இது வந்து நான் வந்து கார்னெட்டில் வச்சுருக்கேன், ஏன்னா கார்னெட் அந்தந்த ஸ்டோனுக்கு ஒரு மரியாதை உண்டு. நான் கார்னெட்டில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த இருக்குது இந்த பாக்ஸ் வந்து சூப்பர் பாக்ஸ். இது வந்து இட்டாலியன் பாக்ஸுன்னு பேர். இதுவே வந்து பிரமிடில் இருந்து உங்களுக்கு கொடுத்துரு பவரை கொடுக்கும். மேலே இருக்கிறது வந்து ஒரு பிரமிடு,
மேலக்கு வந்து ஒரு பிரமிடு, அதுக்கு உள்ளே வந்து இந்த கிரிட்டை வச்சு கொடுப்பாங்க. புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, இது எல்லாமே பிரமிடல் ஷேப். புரிஞ்சுதா? பெஸ்ட்டு வந்து கார்னீலியன், அதுக்கப்புறம் ரோஸ் குவார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜேடு, ஜேடு கார்னீலியன் ரோஸ் குவார்ட்ஸ் அண்ட் தென் கார்னட், லாப்பிஸ் லசூலி, அதெல்லாம் இருக்கக்கூடாது. மென்டல் ஃபேக்டர்ஸ்க்கு லாப்பிஸ் லசூலி. இந்த கிரிட்டை நான் சொல்லக்கூடாது என்று ரொம்ப நாள் என்னை வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறக்காக இந்த கிரிட்டை நான் வெளியிட்டிருக்கேன். இதை வாங்குறது வாங்காத உங்க பொறுப்பு. இது எனர்ஜினஸ்ல தான் இதை வாங்க முடியும். புரிஞ்சிச்சா? நாங்களாம் வாங்கி பண்ணிக்கிறோம். அப்படின்னா இங்கே தீ பூராத்துக்கு தீட்சை கொடுத்து அதுக்கு பவர் கொடுத்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். புரிஞ்சு சக்கரங்களா? சும்மா கிரிட்டை அப்படி இப்படி அப்படி வச்சுக்கிறது இல்லை. அதை யூ ஹாவ் யூட்டிலைஸ் இட் வித் த பவர். ஹவு டு டூ, வாட் டு டூ, அதை உங்களுக்கு அவங்க சொல்லித்தருவாங்க எனர்ஜினஸ்ல. ஓகே ஓகே. I love you all, my lovely children. Good luck, Kanagala. Bye.